பாஸ் டிவியின் முக்கிய செய்திகள். கேடிஹெச் பிரபல சுற்றுலா நிறுவனம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசூடு தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை ஆணையை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் வழங்கினார். மன்னாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட விவசாயிகள் மற்றும் மக்களுடன் அமர்ந்தும் அமைச்சர் நமசிவாயம் பிரதமர் நரேந்திர மோடி வானொலி மூலம் பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டார். புதுச்சேரி சுப்பராய பிள்ளை நகர் அரசடி புற்றுமாரியம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மேரி உழவர்கரையில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள டான் பேட்மிண்டன் அகாடமியை அமைச்சர் நமசிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சிறை கண்காணிப்பாளர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த 11 சிறை கைதிகள் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. கேடிஎச் ஹாலிடே சுற்றுலா நிறுவனத்தின் கலந்தாய்வுக் கூட்டம் அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. எழுவர் விடுதலைக்காக உயிர் நீத்த செங்கொடியின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவில் கொரோனா பரவல் தொடங்கியதில் இருந்து சுற்றுலாத்துறை மிக மோசமான சூழ்நிலையை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் இருந்து மீண்டு அனைவரையும் சுற்றுலா அழைத்து செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளை மையமாக கொண்டு கேடிஹெச் பிரபல சுற்றுலா நிறுவனம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. கேடிஹெச் ஹாலிடேஸ் நிறுவனர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறுவனத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள ஊழியர்களை அடுத்த கட்ட முயற்சிகளை விளக்கி கூறி அடித்தட்டு மக்களும் ஆடம்பர சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வர வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக குறைவான கட்டணத்தில் சுற்றுலா அழைத்து செல்வது குறித்து பலவிதமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஊசூடு தொகுதியைச் சேர்ந்த விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாஜி சரவணகுமார் கலந்து கொண்டு 600 பயனாளிகளுக்கு உதவித்தொகை ஆணை மற்றும் சர்க்கரை மரக்கன்றுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், வரும் 15ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று நன்றி தெரிவிக்க இருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் துணை கண்காணிப்பாளராக உள்ள பாஸ்கரனை 11 கைதிகள் ஒன்று கூடி அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து மிரட்டியுள்ளதாக பாஸ்கரன் சிறையில் உள்ள கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் சத்யா, சுகன், ஜமால், குலசீகரன், கௌதம் உள்ளிட்ட 11 சிறை கைதிகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வானொலி மூலம் மனதில் குரல் என்ற நிகழ்ச்சி மூலம் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி மன்னாடிப்பட்ட தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதில் குரல் நிகழ்ச்சி பொதுமக்கள் அறியும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மன்னாடிப்பட்ட தொகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் உள்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நமசிவாயம் கலந்து கொண்டு பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பாஜக நிர்வாகிகள் செய்திருந்தனர். பேரறிவாளன் சாந்தன் முருகன் உட்பட 7 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்யக்கோரி கடந்த 2011ஆம் ஆண்டு செம்மொழி தீக்குளித்து உயிர் நீத்தார். இந்நிலையில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பில் செங்கொடியின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுக்கூட்டம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. மகளிர் பாசறை மாநில செயலாளர் கௌரி பாக்யராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மாநில இளைஞர் அணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி, அபுபக்கர் ஆகியோர் கலந்து கொண்டும் செங்கொடியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து சிறப்புரை ஆற்றினார்கள். இக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளியான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுப்புராயப்பிள்ளை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசடி புற்றுமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது.
கடந்த வாரம் கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை துவங்கியது. அதனை அடுத்து இன்று புனித நீர் உள்ள கலசங்கள் யாகசாலையில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திமுக மாநில நிர்வாகி கோபால் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். கேடிஹெச் பிரபல சுற்றுலா நிறுவனம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசூர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை ஆணையை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் வழங்கினார். மன்னாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட விவசாயிகள் மற்றும் மக்களுடன் அமர்ந்து அமைச்சர் நமசிவாயம் பிரதமர் நரேந்திர மோடி வானொலி மூலம் பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டார். புதுச்சேரி சுப்பராய பிள்ளை நகர் அரசடி புற்றுமாரியம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மேரி உழவர்கரையில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள டான் பேட்மிண்டன் அகாடமியை அமைச்சர் நமசிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சிறை கண்காணிப்பாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த 11 சிறை கைதிகள் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. கேடிஎச் ஹாலிடே சுற்றுலா நிறுவனத்தின் கலந்தாய்வு கூட்டம் அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. எழுவர் விடுதலைக்காக உயிர்நீத்த செங்கொடியின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது.